வெல்கம் ஆல் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸில் டு யூ நோ காலமில் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் ஏ அண்ட் பிஇஸ் டூ பாடுத்துருப்பாங்க அது ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ சால்வ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிலேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கார்டிஷன் ப்ராடக்ட் பார்க்கலாம் கார்டேஷன் ப்ராடக்டில் இஃப் என் ஆஃப் ஏ ஈக்வல் டு பி அண்ட் என் ஆஃப் பி ஈக்குவல் டு க்யூ தென் என் ஆஃப் ஏ பி இஸ் டு கொடுத்துருப்பாங்க இதை முதல்ல சால்வ் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக லெட் ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ பி ஈக்குவல் a, ஏகமாக பி ரெண்டு செட்ஸ் எடுத்திருக்கோம் ஏபின்னு ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் செட் பிங்கிற செட்டில் உள்ள எலவன்ஸ் ஏ பி இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணும்போது ஆர்டர் பேஸில் எடுக்கணும் ஸோ ஒன் கமா ஏ எடுக்கலாம் ஒன் கமா பி எடுக்கலாம் டூ கமா ஏ டூ கமா பி த்ரீ கமா ஏ த்ரீ கமா பி A cross B equal to ஒன் ஏ ஒன் பி டூ ஏ டூ பி த்ரீ ஏ த்ரீ பின்னு வந்திருக்கும் இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ பார்த்தோன்னா த்ரீ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி வந்து டூ 3 இன்ட்டு டூ வந்து சிக்ஸ் த்ரீ டூஸா சிக்ஸ் ஏ கிராஸ் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது ஸோ என் ஆஃப் ஏ cross பி ஈக்வல் டு பி கியூங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இப்போ இது கார்டிஷன் ப்ராடக்டில் ஒரு ஃபார்முலா ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா டு யூ நோ காலமில் இஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி என் ஆஃப் பி ஈக்குவல் டு க்யூ தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தட் எக்ஸஸ் பிட்வீன் ஏ அண்ட் பிஎஸ் டூ பவர் பிக்யூன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இதை இதே எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம சால்வ் பண்ணலாம் ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ B equal to ஏ பி நம்பர் ஆஃப் elements இன் A வந்து 3, என் ஆஃப் ஏ equal to த்ரீ இதை பீனு எடுத்துக்கலாம் அடுத்தது நம்பர் ஆஃப் elements இன் B வந்து டூ இதை க்யூன்னு எடுத்துக்கலாம் என் ஆஃப் ஏ cross பி வந்து த்ரீ டூ சார் சிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம் கார்டிஷன் ப்ராடக்டில் அது PQ. இப்போ நமக்கு ரிலேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பவர் PQ. டூ பவர் பிக்யூங்கும் போது டூ பவர் சிக்ஸ் டூ பவர் சிக்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஸோ ரிலேஷன் வந்து நமக்கு சிக்ஸ்டி ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம செக் பண்ணணும் இதே எக்ஸாம்பிளை எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஏ ஈக்வல் டு ஒன் டூ த்ரீ பி ஈக்வல் டு ஏ பி ரிலேஷனே இல்லை அப்படின்னா கூட அது ஒரு சப்ஜெக்ட் தான் எம்டி செட் வந்துடும் நல் ரிலேஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஸோ அதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான் ஒரு எலமெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு செட்ஸில் உள்ள எலமெண்ட்டை ஃபில் பண்ணிக்கிறோம் ஏல ஒன் டூ த்ரீ பியில் ஏபி ஒன் ஏ மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம் ஒன் ஏ மட்டும் ஒரு ரிலேஷன் ஒன் பி மட்டும் ஒரு ரிலேஷன் அடுத்தது டூ ஏ மட்டும் ஒரு ரிலேஷன் டூ பி மட்டும் ஒரு ரிலேஷன் த்ரீ ஏ அதே மாதிரி த்ரீ பி இப்போ ஒவ்வொரு தனித்தனியாக எடுத்துருக்குறோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா எடுக்கும்போது சிக்ஸ் வேஸில் எழுதலாம் கார்டிஷன் ப்ராடக்ட் நம்ம எழுதிக்கிறோம் இப்போ ரெண்டு ரெண்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஏ வச்சு நம்ம எழுதலாம் ஒன் ஏ ஒன் பி ஒன் ஏ டூ ஏ ஒன் ஏ டூ பி ஒன் ஏ த்ரீ ஏ ஒன் ஏ த்ரீ பி இப்போ ஒன் ஏ வச்சு எழுதி முடிச்சிட்டோம் அடுத்தது ஒன் பியை வச்சு எழுதலாம் ஒன் பி ஒன் ஏ ஏற்கனவே எழுதியிருப்போம் ஸோ அதை விட்டுட்டு ஒன் பி டூ ஏ ஒன் பி டூ பி ஒன் பி த்ரீ ஏ ஒன் பி த்ரீ பி இப்போ செகண்ட் எலமெண்ட் எடுத்துட்டோம் அதே மாதிரி தேர்ட் எலமெண்ட்டை வச்சு எழுதலாம் டூஏ வச்சு பிஃபோர் எலமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே முடிச்சிருப்போம் ஆஃப்டர் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் டூஏ டூ பி டூ ஏ த்ரீ ஏ டூஏ த்ரீ பி அதே மாதிரி ஃபோர்த் இதை எடுத்துக்கிறோம் டூ பி டூ பி த்ரீஏ பி த்ரீ பி அதுக்கப்புறம் ஏ வச்சு எழுதலாம் த்ரீ ஏ த்ரீ பி இப்போ ரெண்டு ரெண்டு எலமெண்ட்டாக நம்ம எடுத்து கிளப் பண்ணி எழுதும்போது மொத்தம் எத்தனை வேஸில் நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஃப்டீன் வேஸில் நம்ம எழுதிருக்கிறோம் இதே மாதிரி மூணு மூணாக எடுத்து எழுதணும் நாலு நாளாக எடுத்து எழுதணும் அஞ்சாக எடுத்து எழுதணும் ஆறு ஆறாக எடுத்து எழுதணும் ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்செட் அப்படிங்கிறது ஒன்று சிக்ஸ் எலமெண்ட்ஸை ஒவ்வொன்றா எழுதும்போது நமக்கு சிக்ஸ் பேஸில் எழுதலாம் ரெண்டு ரெண்டாக எழுதும் போது ஃபிஃப்டீன் வேஸில் எழுதலாம் இந்த மாதிரி இருக்குது இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ்சி ஒன் சிக்ஸ் சிக்ஸி டூ சிக்ஸ் சிக்ஸி த்ரீ சிக்ஸ் சிக்ஸி ஃபோர் சிக்ஸ் சிக்ஸி ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸி சிக்ஸ் இந்த மாதிரி எழுதலாம் இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒன் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ்சி ஒன்னுக்கு சிக்ஸ் தான் சிக்ஸ் சிக்ஸ்இ டூங்கும் போது சிக்ஸ் இன்டூ ஃபைவ் பை டூ இன்டூ ஒன் சிக்ஸ் சி த்ரீக்கு வந்து சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பை த்ரீ இன்ட்டு டூ இன்டூ ஒன் சிக்ஸ் சி ஃபோருக்கு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ பை ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் சிக்ஸ் சி ஃபைவுக்கு சிக்ஸ் இன்டூ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ பை ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் சிக்ஸ் சி சிக்ஸுக்கு வந்து சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்டூ ஒன் பை சிக்ஸ் இன்டூ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்டூ ஒன் இப்போ நம்ம ஒவ்வொரு ஃப்ராக்ஷன்லையும் ஏதாவது காமனாக இருந்தால் கட் பண்ணலாம் டூ ஒன் எஸ் டூ டூ த்ரீ சார் சிக்ஸ் அதுக்கு அடுத்ததில் த்ரீ டூ சார் சிக்ஸ் மேலே உள்ள சிக்ஸை நியூம் ரேட்டில் கட் பண்ணிடலாம் ஃபோர் ஃபோர் த்ரீ த்ரீ கட் ஆயிரும் டூ ஒன் எஸ் டூ டூ த்ரீ சார் சிக்ஸ் அதுக்கு அடுத்தது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ காமனாக இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் சிக்ஸ் மட்டும் மீதி இருக்கும் அதுக்கு சிக்ஸ் சிக்ஸ்சி சிக்ஸில் வந்து அதே மாதிரி சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம் ஸோ நமக்கு ஒன் மட்டும் கிடைக்கும் ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டீன் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது சிக்ஸ் சி த்ரீல பார்த்தோம் அப்படின்னா ஃபைவும் ஃபோரும் மட்டும் நியூமரேட்டில் இருக்குது ஃபைவ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி சி ஃபோரில் பார்த்தோன்னா த்ரீ ஃபைவ்ஸாக ஃபிஃப்டீன் சிக்ஸ் சி ஃபைவ்ல வந்து சிக்ஸ் மட்டும் தான் நியூமரேட்டரில் இருக்குது சிக்ஸ் சி சிக்ஸில் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம் ஸோ ஒன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து அதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணால் நமக்கு சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்குது டூ பவர் பிக்யூ டூ பவர் பி கியூ வந்து டூ பவர் சிக்ஸ் டூ பவர் சிக்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் நிறைய சம்ஸ் இது மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கலாம் நமக்கு ஃபஸ்ட் சாப்டரில் ஒரு ஒன் வேர்ட் கொடுத்துருப்பாங்க லெட் என் ஆஃப் ஏ ஈக்வல் டு எம் அண்ட் என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன்ஸ் தட் கேன் பி டிஃபைன் ஃப்ரம் ஏ டு பிஇஸ் வெற்று கனமில்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம் நல் ரிலேஷனும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருப்போம் அந்த எம்டி ரிலேஷனாக இல்லாமல் இருக்கிறது நான் எம்டி ரிலேஷன் அப்படிங்கும்போது டூ பவர் எம்என் மைனஸ் ஒன் வந்துடும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்